அக்கா என்ன நடந்து திடீர்னு என்ன ஆ சர்ப்ரைஸ் ஒண்ணு கொடுக்க வந்த எல்லாரும் வள வச்சுட்டோம் போல இருக்கு அப்படியா திருமணம் ஒன்று சொல்லி ஒருத்தங்க உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க இனிய திருமண நல் வாழ்த்துக்கள் ஒன்று சொல்லி வாழ்த்து தெரிவிச்சு தங்களை சரியா கெஸ் பண்ணி சொல்ல சொல்லாட்டிக்கு உங்க ரெண்டு பேரையும் வந்து டான்ஸ் பண்ண வைக்கட்டாம்னு சொல்லியிருக்கிறோம் என்ன செய்வோம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு வந்து என்ன உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸா ஒரு காசு மாலை ஒன்று 100,000 ரூபாய் கொடுத்து அனுப்பியிருக்கணும் சொந்தக்காரர்
வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. இனிய திருமண வாழ்த்துக்கள் வாழ்த்து தெரிவிச்சு இந்த வெட்டிங்க வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் ஆகணும்னு சொல்லியும் சின்னதாக ஒரு என்டர்டெயின்மெண்டோட அவங்களோட வாழ்த்தையும் அன்பையும் வந்து உங்களுக்கு முழுமையாக கொடுத்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் மூலம் கொடுத்து அவங்களோட வாழ்த்தை வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு சில பேர் வந்து இந்த மாதிரி மிக்கி மவுஸ் மினி மவுஸ்கிட்ட உங்களுக்கு கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். என்னென்ன கிஃப்ட் எல்லாம் வந்துச்சு வெட்டிங்கன்னு சொல்லி ஹாப்பி வெட்டிங்கன்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு அழகான கேக் ஒன்று அனுப்பியிருக்கிறேன். அதோடு வந்து இன்னும் ரெண்டு பாக்ஸ் இருக்குது. பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலையா? ஓப்பன் பண்ணுங்க பாபா, என்ன இருக்குன்னு பாபா. சரி, என்ன வந்துருக்குது? சாரி வந்து கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. என்ன சரி, கேக் வந்துருக்குது, சாரி வந்துருக்குது, அதோட அண்ணாக்கும் வந்து ஒரு கிஃப்ட். சரி, அண்ணாக்கு ஒரு ஷர்ட் ஒன்று வந்திருக்கு. என்ன அதோட ஸ்பெஷலாக வந்து 1,00,000 ரூபாய்க்கு வந்து என்ன உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக ஒரு காசு மாலை வந்து 1,00,000 ரூபாய் கொடுத்து அனுப்பியிருக்கணும். சந்தோஷமா இந்த மாதிரி வந்தது எதிர்பார்த்துல இந்த வெட்டிங்க இந்த மாதிரி சர்ப்ரைஸாக கிஃப்ட் ஏதாச்சும் பெருமைன்னு சொல்லி கோவிக்கப்படுறாங்களே. சரி, எங்களுக்கு தெரிஞ்சு அக்காண்ட சைட்ல இருந்தான் சில பேர் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்கணும் ஒன்று நாங்கள் நினைக்கிறோம். சான்ஸ் இல்லையா? அவசரப்பட்டு வார்த்தையை விடக்கூடாது. என்ன என்ன சைட்ல இருந்து கொடுக்க மாட்டோம்னு சொல்லி சான்ஸ் இருக்கா? அண்ணா என்ன சொல்றீங்க, யார சைட்ல இருந்து வந்துருக்குண்ணா? எதை சொன்னாலும் பிரச்சனை, இப்படி சொல்லி தப்பிச்சிருவோம் அப்படியா? சரி, அதாச்சும் வந்து அக்கா கேஸ் பண்ணி சொன்ன மாதிரி அண்ணாண்ட சைட்ல இருந்து இந்த மாதிரி ஒரு கிஃப்டை அனுப்பியிருக்கோம். அவள் யாரா இருக்கும்? அவளுக்கு வந்து உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமாமனு சொல்லி சின்னதாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோட இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு இந்த வெட்டிங்குக்கு கொடுத்து. இல்லை, ஜாழ்பாணத்துலேருந்து வந்திருக்கு. எங்கேருந்து வந்திருக்கு? பொறைய நேரமும் ஜாழ்பாணம் இருக்குமா? சரி, அண்ணாண்ட சைட்லேயும் தான் வந்திருக்கு. அண்ணா தான் கேஸ் பண்ணணும். என்ன கலைக்கிறீங்களே இல்லையே? யாராக இருக்கும்? சொந்தக்கார் யாராச்சும், ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும்? ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா? நான் கொடுக்க மாட்டாங்க அப்படியா? இங்கே முன்னு ஃப்ரெண்ட்ஸ் தான் நிற்கிறவன். யாருண்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அப்படியா? வேறு யாராச்சும் சொந்தக்காரன்? சான்ஸ் இல்லை. சரி, இப்போ நாங்கள் சொல்கிறோம் வந்து உங்களோட சொந்தக்காரர் ஆக்கள் தான் இந்த மாதிரி அனுப்பியிருக்கிறோம். யாரா இருக்கும்? ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கல, எனக்கு சொந்தக்காரர் ஆக்கள் அனுப்பியிருக்கோம். சான்ஸ் இருக்கா? சான்ஸ் இல்லையா? வேறு சொந்தக்காரெல்லாம் இதை நிற்கிறீங்களா? சொந்தக்காரர் கொடுக்க சான்ஸ் இல்லையன்னு சொல்றாரா? யாருன்னு பாப்பமா? இப்போ அவையில் வந்து சொல்லியிருக்கீங்க, நீங்கள் வந்து தங்களை சரியாக கெஸ் பண்ணி சொல்லலைன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டும்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா தங்களை சரியாக கெஸ் பண்ணி சொல்ல சொல்லாட்டிக்கு உங்கள் ரெண்டு பேரையும் வந்து டான்ஸ் பண்ண வைக்கட்டும்னு சொல்லியிருக்கோம். என்ன செய்வோம்? நீங்கள் சரியாக கெஸ் பண்ணி சொல்லலைன்னு சொன்னால் உங்களை ரெண்டு பேரையுமே டான்ஸ் பண்ண வைக்கட்டும்னு சொல்லியிருக்கோம். டான்ஸ் பண்ண போடுவோமா? சான்ஸ் இல்லை, அவனுக்கு கெஸ் பண்ணி சொல்லலை. என்ன செய்வோம்? அவையில் சொல்லியிருக்கோம். அப்படி இல்லையன்னு சொன்னால் கேக்கையும் சர்ட்டையும் சாரியையும் கொடுத்துட்டு கொடுத்த கேஷை வந்து திருப்பி வாங்கிட்டு இருக்கோம். என்ன செய்வோம்? தந்தது தந்தது தானே. ஆனால் அவையில் சொல்லிங்க, நீங்கள் சரியாக கெஸ் பண்ணி சொல்லலைன்னு சொன்னால் வாங்கட்டும்னு சொல்லிங்க. ரெண்டு ஆப்ஷன், ஒன்று வந்து பனிஷ்மெண்ட் எடுக்கணும், டான்ஸ் பண்ணணும். இல்லையன்னு சொன்னால் கேஷை வந்து திருப்பி தருவோம். என்ன செய்வோம்? டான்ஸ் பண்ணுவோமா, கேஷை திருப்பி தருவோமா? காசு காசு தாராளமாக கொண்டு அப்படியா?
சரி பவீர் சொல்லிருக்கோம் நீங்க வந்து போய் கேட்டீங்கன்னு சொன்னா எப்படியும் தங்கல நீங்க கெஸ் பண்ணி சொல்லிடலாம்னு சொன்னது உங்களோட வாயில உங்களோட பேரை கேட்கணும்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பியிருக்கிறோம் நீங்க என்ன செய்யறீங்கன்னு பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தான் கொடுப்பாங்க திரும்ப திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்றீங்க மரியாக மரியாதை வச்சு பாருங்க மகிந்தன் அண்ணா அண்ணாவா உங்களுக்கு அஞ்சு பேர்ல இவ்வளவு பேரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படியா சரி சூரா அவங்க தானா இருக்கலாம் சரி நீங்க கெஸ் பண்ணது பிள்ளையா இருந்தா பிள்ளையா இருந்தா என்ன செய்வோம் நாங்களே சொல்லுவா நாங்க சொன்னா கேஸ் திருப்பி தருவோம் சரி ஏன்னு பாப்பா சரி அதாச்சும் வந்து உங்களை இந்த வெடிங்கன்னு சொல்லி அவைகளுக்கு வந்து உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா இந்த வெடிங்க வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் ஆகணும்னு சொல்லியும் அவங்களோட அன்பை வந்து முழுமையாக இந்த மாதிரி கிஃப்ட் மூலம் உங்களுக்கு தரணும்னு சொல்லி இந்த மாதிரி கிஃப்ட்டை யார் அனுப்பியிருக்கிறாங்கன்னு சொன்னால் கடைசியாக ஒரு சான்ஸ் இருந்தாங்க கெஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கா கெஸ் பண்ணிடலாதா ஆ சரி நம்ம யார் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் சொல்லுவா யார் கொடுத்தான்னு சொல்லுவா சரி அதாச்சும் யார் கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னால் மூன்று பேர் சேர்ந்து செஞ்சிருக்கிறாங்க முதலாவது வந்து பெரியண்ணா பிரதீபன் அண்ட் சுவர்ணா சரியா அவங்களோட சேர்ந்து சின்னண்ணா பிரதீஷ் சரண்யா மற்றது வந்து ஆசியண்ணா வசந்தன் வனஜா யார் இவங்கெல்லாம் உங்கள்ட்ட அண்ணாவும் அண்ணியாக்களுமா ஆ சரி ஓகே அப்போ அண்ணாக்கள் தான் வந்து இன்றைக்கு தம்பின் வெட்டிங் ஸோ நாங்கள் வந்து அவரை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸை கொடுத்து என்ன செய்கிறாருன்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு செஞ்சு அனுப்பியிருக்கிறோம் சந்தோஷமா ஆ சரி என்ன நடந்தது திடீரென்று திடீரென்று என்ன நடந்தது ஆ அண்ணாக்கள் நிற்கிறாங்களா இருக்குல்ல நிற்கிறாங்களா கூப்பிடுவோமா வாங்க எல்லாரும் வாங்க சர்ப்ரைஸ் பண்ணாங்களா மேலே வாங்க அழக்கூடாது என்ன அதாச்சும் வந்து அவங்க வந்து தம்பியை வந்து ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லி அவங்க அன்பை வந்து முழுமையாக இந்த மாதிரி கொடுக்கணும்னு சொல்லி தான் இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸை கொடுத்துருக்குறாங்க என்ன சரி என் தம்பியை வழிகிட்டேன்னு அண்ணாமலை வழிகிட்டார் என்ன நடந்த திடீர்னு ஆனந்த கண்ணீரா சரி சந்தோஷம்தானே அப்போ இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸை அரேஞ்ச் பண்ணி போட்டு மூன்று அண்ணாக்களும் இது கொழிச்சு நின்றுருக்குறாங்க என்ன என்ன சொல்ல போறீங்க பக்கத்தில் வந்துட்டாங்க ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லையா அவங்களுக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல ஹக்கிங் ஒண்ணும் அதுக்கும் மேலால சந்தோஷம் தானே ஓகே அண்ணா ஹாப்பியா உங்களுக்கு ஓகே அப்ப நாங்களும் வந்து வாழ்த்தி கொள்றோம் உங்களோட அண்ணாக்கள் ஆசைப்படுற மாதிரியே நீங்க ரெண்டு பேரும் சிறந்த தம்பதிகளாக நெஞ்சிருந்து இல்லறம் சிறக்க சந்தோஷமான ஒரு வாழ்க்கை பயணத்தை நோக்கி பயணிக்கணும்னு சொல்லி நாங்களும் விஷ் பண்ணி கொள்றோம் ஓகே தேங்க்யூவா அக்கா என்ன நடந்தது திடீர்னு என்ன ஆ சர்ப்ரைஸ் ஒன்னா கொடுக்க வந்து எல்லாரும் வள வச்சுட்டேன் அப்படியா